வணக்கம். இன்றைய தினம் பிரித்தானியாவின் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு முன்பாக இன்று ஈழத் தமிழர்கள் ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் சொல்லாட்சி அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவரான மதன் அவர்கள் இன்று எமது எதிர் மீடியாவுக்காக செய்தி தரத்துக்கு வந்திருக்கின்றார். வணக்கம் மதன். வணக்கம். எதற்காக இந்த போராட்டம்? மிக முக்கியமாக 2018 நாங்கள் ஒரு அமைதியான முறையிலே வந்து ஒரு போராட்டத்தை மேற்கொண்டிருந்தோம். அதாவது நமது கோரிக்கையை வைத்து நான்கு ஐந்து கோரிக்கையை வைத்திருந்தோம். அதாவது அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், மக்கள் அது காணிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும், மற்றும் அங்கே இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களின் உரிமைகள் சார்ந்து உரிமைகளை பெற்றெடுப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்தோம். அந்த தருணத்திலே இலங்கை தூதரத்திலிருந்து வெளியே வந்த ஒரு இராணுவ வீரர் வந்து கொலையை அச்சுறுத்தலை மேற்கொண்டிருந்தார். அதாவது நாங்கள் ஒரு இடத்த ஒரு கேள்வியை கேட்கின்றோம். இந்த நாட்டிலேயே வந்து ஜனநாயக ரீதியிலேயே போராடக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தும் அவர் எப்படி அந்த அச்சுறுத்தலை மேற்கொள்ள முடியும்? ஸோ அதன் தொடர்பான தொடர்பு வழக்கில் தான் நாங்கள் இன்று அவருக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் கேள்விப்படும் என்று சொன்னால் இந்த வழக்கில் வந்து அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது வந்து இங்கே இருக்கும் ஃபாரின் அண்ட் காமன்வெல்த் ஆஃபீஸால் அதற்கு கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அந்த பிடியாணையானது விட்ரோ பண்ணப்பட்டிருந்தது. இப்போ அதில் ரெண்டாவது அமர்வு கடந்த முறை நாங்கள் இந்த வழக்கின் சார்பாக வாதாடிய சட்டத்தரணி அவர்களுடன் கலைத்த போது அவர் சொல்லியிருந்தார், இலங்கை தூதரகத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் வந்து தங்களுக்கு கால அவகாசம் கேட்டபடியால் ஒரு மாதங்கள் வந்து அவருக்கு வழங்கப்பட்டு இது ரெண்டாவது அமர்வு நடக்கின்றது. இன்று என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வரும் என எதிர்பார்க்கின்றது? மிக முக்கியமாக மக்கள் சார்ந்து தீர்வைத்தான் நாங்கள் எதிர்நோக்கி கொண்டு இருக்கின்றோம். ஆனால் எஃப்சிஓ என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஃபாரின் காமன்வெல்த்தும் மற்றது இந்த பிரித்தானியா இருக்க நீதி வந்து யாருக்காக நீதி வழங்கப் போகின்றது என்று ஒரு கேள்விக்குறி இன்று நடக்குது. இன்று ஒரு 100க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இன்று திரண்டிருக்கார்கள். ஆனால் போன வருடம் ஒரு 500க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து நியாயத்துக்காக நின்றார்கள். ஸோ அவர்களுக்கான நியாயத்தை வழங்கப் போகின்றதா இந்த பிரித்தானியா நீதிமன்றம்? அல்லது இலங்கை யுத்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களையும் இல்லாட்டி இலங்கை அரசாங்கத்தையும் பாதுகாக்கும் தருணத்தில் வந்து இந்த அமைப்புகள் வந்து இந்த அரசாங்கங்களுடன் இணைந்து வேலை செய்வதன் மூலமாக அல்லது ஐநாவின் ஊடாகத்தான் நாங்கள் தீர்வை மேற்கொள்ள வேண்டும் நினைக்கின்றார்கள். இப்பொழுது ஐநா திருவிழா தொடங்கிவிட்டது, அங்கு பலரும் படையெடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த ஐநாவோ அல்லது இந்த வலதுசாரி அரசாங்கங்களின் உதவியோடு பெறுவது என்பதை விட நீங்கள் வைக்கும் மாற்று என்ன? மிக முக்கியமாக நாங்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். 2009 10 வருடங்கள் கடக்கப் போகின்றது. நீங்கள் சொல்லுகின்ற யுஎன் மூலமாகவும் இல்லாட்டிக்கு வெளி உலக நாடுகளின் மூலமாக தீர்வை தர முடியும் என்றால் இன்று தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள்? அப்ப நீங்க அதன் மூலமாக எந்த தீர்வையும் வழங்க போறதில்லை. அதாவது முதலாளித்துவமும் தமது அரசு வர்க்கத்தின் தங்களை பாதுகாக்கும் நோக்கிடம் தான் வந்து அவர்கள் செயற்படுவார்களே தவிர எமது தமிழ் பேசும் மக்களின் உரிமைகளுக்காகவோ இல்லை பல இனத்தவர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தில் மேற்கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்கள் சார்ந்து இன்னும் பேசப்படவில்லை, அவர்கள் சார்ந்தும் இன்னும் நடைபெறப் போவதில்லை. ஆகவே நாங்கள் ஒரு சரியான ஒரு தெளிவை மக்களுக்கு நாங்கள் கொண்டு வர சேர வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்கள் வந்து சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகாலமும் நாங்கள் இந்த அமைப்புகளோ இல்லாட்டி அது சார்ந்தவர்கள் வந்து சொல்லிக்கொண்டிருந்தாக நாங்கள் வெளிநாடுகளுக்கும் வெளி உலகத்துக்கும் வந்து அவர்களின் மூலமாகத்தான் நாங்கள் பெறலாம் என்று இன்று என்ன நடந்தது? ஈழத்திலே வந்து அவர்களுக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி போராட்டத்தை மேற்கொள்வார்கள். ஸோ அதே தான் நாங்கள் இங்கே புலம்பிய தேசத்திலே வந்து நாங்கள் செயற்பட வேண்டும். அவர்கள் மக்களின் போராட்டத்துக்கு நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அவர்கள் வைக்கின்ற கோரிக்கையை நாங்களும் இங்கே வைக்க வேண்டும். ஸோ இந்த தருணத்தில் வந்து வலதுசாரி ஊடகங்களோ இல்லாட்டிக்கு அப்படிப்பட்ட அமைப்புகளுக்கு நாங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு கோரிக்கையை வைக்கின்றோம். இது சாத்தியப்படாது. மக்கள் எழுச்சி தான் சாத்தியப்படும். மக்கள் ஒன்று திரண்ட வேணும். அதாவது இந்த கோரிக்கைகளை வைத்து ஒன்று திரண்டாலே எமது புலம்பெயர் தேசத்தில் பலப்படுத்தலாம் என்று நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது பாத்தீங்கள் என்று சொன்னால் இப்போ எங்களுக்கு பின்னால் வந்திருக்கின்ற இந்த இளைஞர்கள் என்ற ஆர்ப்பாட்டத்தில் வந்த இளைஞர்கள் நானும் பார்த்திருக்கிறேன், பெரும்பாலான ஆர்ப்பாட்டங்களில் இவர்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. ஒரு ஒரு முன்னோக்கான அரசியலை நோக்கி நகர வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கிருக்கும் அமைப்புகளின் தலைவர்களோ அமைப்பின் தலைமை இடங்களோ அரசியலுக்கு அப்பால் பட்டு இங்கிருக்கும் இளைஞர்களை வந்து அரசியல் நீக்க செய்வதைத்தான் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இங்கு வந்திருக்கும் இளைஞர்கள் இவர்கள் நினைத்திருந்தால் இந்த குளிர்கள் வந்திருக்க தேவையில்லை, எங்காவது வேலை செய்து கொண்டு இன்று இவர்கள் தங்களது ஒரு என்டர்டெயின்மெண்டாக போயிருக்க முடியும். ஆனால் மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள்.
ஆகவே இவர்களுக்கு தமிழ் சொல்டாரிட்டி அமைப்பின் சார்பாக என்ன கோரிக்கையை வைக்கின்றீர்கள், என்ன மாதிரி இவர்களை ஒன்றிணைப்பதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? மிக நல்ல கேள்வி வந்து என்னன்னு சொன்னா, இளைஞர்கள் வந்து நாங்கள் ஒரு அரசியல் புரிதலை நாங்கள் உருவாக்க நினைக்கின்றோம். அதாவது இன்றைக்கு எதிர்பத்திரிகையிலே வந்து நாங்கள் செய்கிற வேலை திட்டங்கள் அனைத்தையும் வந்து அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றோம். அதே சமயம் இந்த போராட்டத்தில் நாங்கள் வெறுமனமே கோஷத்தை மட்டும் எழுப்பவில்லை, அவர்களுக்கான பிரச்சாரங்களை நாங்கள் செய்கின்றோம். என்னதுக்காக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம், எப்படி நாங்கள் இதை செய்ய போகின்றோம், எப்படி கட்ட போகின்றோம் என்ற ஒரு இதையும் வந்து அவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். மற்றும் இன்னும் ஒரு கருத்தை நான் கதைக்க இருக்கின்றேன். உங்களுக்கே தெரியும், யுத்தம் காரணமாகவும் இல்லாட்டிக்கு பல இன்னல்கள் காரணமாக தான் புலம்பெய தேசத்தில் அகதியாக வந்திருக்கின்றோம். ஸோ ஆகவே நாங்கள் இந்த அகதியாக இதுக்கு அகதிக்காகவும் போராட வேண்டும், அதே சமயம் எமது உரிமைகள் சார்ந்தும் போராட வேண்டும். உரிமைகள் என்றால் என்ன? அங்கே எமது அம்மாக்களும் அங்கே குழந்தைகளும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அவர்களின் உணர்வு ஏன் எங்களுக்கு இல்லை? அவர்களின் உணர்வு எங்களுக்கும் இருக்கின்றது. இந்த நாட்டிலே ஜனநாயக ரீதியில் நீங்கள் எந்த கோரிக்கை வைத்தும் போராடலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிரச்சாரங்கள் செய்கிறோம். தமிழ் தொழிலாட்டி இன்று வந்து பல பிரச்சாரங்களை செய்துள்ளது. பார்த்திருப்பீங்க, அநேகமான பதாதைகளில் நாங்கள் வைத்த கோரிக்கைகளை பார்த்திருப்பீர்கள். அதே சமயம் அவர்களுக்கான துண்டு பிரசுரம் வந்து நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அடுத்த கட்டமாக இந்த முள்ளிவாய்க்கால் 10வது வருடம் கடக்கப் போகின்றது. அதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இளைஞர்கள் வந்து ஒன்று திரணவனும் உணர்ச்சிகளை காட்ட வேண்டும். இந்த சர்வதேசத்துக்கு வந்து நாங்கள் போராட்டத்தின் மூலமாக தான் பெற முடியும் என்பதை நாங்கள் கண்டிப்பாக வலுப்படுத்தவும் சொல்லி இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி மதன். உங்களது ஒருங்கிணைப்பு பணிகளுக்கு மத்தியிலே அவர் எதிர் மீடியாவுக்காக இந்த நேர்காணலை தந்தமைக்காக நன்றி. அதே நேரத்தில் வந்து தமிழ் சொல்டாரிட்டி அமைப்பு பற்றிய விவரங்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக எமது உத்தியோகபூர்வ இணையதளம் தமிழ் சொல்டாரிட்டி .org என்ற இணையதளத்தில், ஆங்கிலம் மூலமாகவும் எமது எதிர் .org என்ற இணையதளத்தில் சமகால அரசியல் நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். எமது யூடியூப் பக்கத்திலே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தீர்களானால், எதிர் மீடியா என்பதை சப்ஸ்கிரைப் செய்தீர்களானால் எமது காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும்.